அனைவருக்கும் இனிய தாய் தமிழ் வணக்கம். எனது பெயர் லா அன்னலட்சுமி. நான் அரியலூர் ஒன்றியத்தில் உள்ள ஆரணூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய கல்வித் தகுதி டிடிஎட் பிஎஸ்சி பிஎட். என்னுடைய பணி அனுபவம் 8 ஆண்டுகள். அது 16 மாணவர்களை கொண்ட ஈராசிரியர் பள்ளியாகும். என் பள்ளியில் மரங்கள் நிறைந்த அழகிய தோட்டம், பல வண்ண படங்கள் நிறைந்த வகுப்பறை, பல பயனுள்ள தகவல் நிறைந்துள்ளது என் பள்ளி. என் பள்ளியானது கழிப்பறை வசதி மற்றும் காற்றோட்டத்துடன் கூடிய ஒரு ஆரோக்கியமான பள்ளி. எனது மாவட்டமானது அரியலூர் மாவட்டம். எனது மாவட்டத்தில் சுண்ணாம்பு தாதுக்கள் அதிகம் உள்ளதால் இங்கு ஏராளமான சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. அதனால் அரியலூர் மாவட்டத்தை சிமெண்ட் சிட்டி என்றும் அழைப்பர். என் பள்ளியில் பயிலும் குழந்தைகளிடம் நான் சந்தித்த பிரச்சனையானது உணவுப் பொருட்களை வீணாக்குவது, காய்கறிகளை உண்ணாமல் தவிர்ப்பது போன்ற பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நான் ஏற்றுக்கொண்டதை சரி செய்வதற்கு உணவுப் பொருள் விளைவிப்பதற்கு விவசாயிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள் என்றும், உணவுப் பொருள்கள் விளைவதற்கான காலம் எவ்வளவு என்றும், உணவுப் பொருள்களின் விலையளவு மற்றும் உணவின்றி தவிக்கும் இறக்கும் மக்களின் நிலை குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தும் வீடியோக்கள் மூலமாகவும் நேரில் காண்பித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களின் பெயர்களையும் அவற்றின் பயன்களையும் மாணவர்களிடம் அடிக்கடி எடுத்துரைத்தேன். அதனால் மாணவர்கள் உணவை வீணாக்காமலும் காய்கறிகளை விரும்பி உணவும் செய்கிறார்கள். இசட்ஐஏ இஐ ட்ரைனிங் மூலமாக ஏராளமான ஐடியாக்களை தெரிந்து கொண்டு பள்ளிகளில் எனது வகுப்பறையிலும் பள்ளிகளிலும் முழுமையாக பயன்படுத்துகின்றேன். எளிமையான முறையில் டிஎல்எம்ஏக்களை செய்து கொண்டு பயன்படுத்துகின்றேன். COVID-19 காரணமாக இணையவழியில் சிறப்பான முறையில் இன்னோவேட்டிவ் பத்சலா ட்ரைனிங் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாகவும் ஏராளமான ஐடியாக்களை தெரிந்து கொண்டேன். மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத இந்த சூழ்நிலையிலும் மாணவர்களை கற்றலில் ஈடுபடுத்துகின்றேன். எனவே என் பள்ளியை ரோல் மாடல் ஸ்கூலாக தேர்வு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னோவேட்டிவ் பர்சலா ட்ரைனிங்கை நடத்தி வரும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி மற்றும் HDFC பேங்க்கிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.